ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை த மூன்லைட் ரோட், நிலா வெளிச்சம். கதைக்கு போகலாம் வாங்க. ஒரு குட்டி நகரத்துல ஒரு பேய் வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல இருந்து சமைக்கிற வாசனையும் இசையும் கேட்கறதா அந்த ஊர் மக்கள் நம்பினாங்க. அதனால அந்த வீட்டு பக்கத்துல கூட யாரும் போக மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு தைரியமான ஆளு அந்த வீட்டை வாங்க வந்தாரு. ஊர்க்காரங்க எல்லாம் அந்த வீட்டை வாங்காதீங்க, இது பேய் வீடுன்னு சொன்னாங்க. பேய் வீடான்னு கேட்ட அவர்கிட்ட, யாருமே இல்லாத இந்த வீட்டுக்குள்ளே இருந்து சமைக்கிற வாசனையும் இனிமையான இசையும் கேட்குது, அதனால் இதை வாங்கி ஆபத்தில் சிக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீடை வாங்க வந்தவர் ரொம்ப தைரியசாலியாக இருந்தார். ஊர்க்காரங்க யார் பேச்சையும் கேட்காம அந்த வீட்டை வாங்கி அதில் குடி போனார். அந்த வீட்டுக்கு போன அன்னைக்கு ராத்திரி நிஜமாவே சமைக்கிற வாசையும் இசை சத்தமும் கேட்டுச்சு. அவரோட பையனும் மனைவியும் ரொம்ப பயந்து போனாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்து வீட்டில் பாதுகாப்பாக தங்க வச்சார். உடனே அவர் அந்த ஊர் தலைவரை போய் பார்த்தாரு. அவர், எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பேய் ஓட்டுறவர் இருக்காரு, அவர்கிட்ட உதவி கேளுங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. அந்த பேய் ஓட்டுறவரை போய் பார்த்தாரு அந்த பேய் வீட்டை வாங்கினவர். உடனே அந்த பேய் ஓட்டுறவர், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்குறேன்னு சொன்னார். மறுநாள் அந்த பேய் வீட்டுக்கு வந்த பேய் ஓட்டுறவர், பேய் ஒன்றும் இங்கே இல்லைங்க, நம்புங்கன்னு சொன்னார். தொடர்ந்து, இங்கே ஒன்றும் சமையல் வாசனை வரலையே, எனக்கு ஒன்றும் இசை சத்தம் கேட்கலையேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த பேய் ஓட்டுறவர் தொடர்ந்து பேய் இல்லைங்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்காரருக்கு பயம் போயிடுச்சு. இதை பக்கத்து வீட்டில் இருந்து வந்து அவங்க மனைவி பார்த்தாங்க. அவங்களும் அங்கே பேய் இல்லைன்னு நம்ப ஆரம்பித்தாங்க. உடனே அந்த தெருவில் இருந்த எல்லோரும் ஒவ்வொருத்தராக தைரியம் அடைஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வீடே குதூகலமாக ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த பேய் ஓட்டுறவர் சொன்னார், இந்த உலகத்தில் பேய் இல்லை, பேய் பயந்தான் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செஞ்சுருக்குமோன்னு பயந்து அது நிஜமாவே யார் செஞ்சாங்கன்னு ஆராயாமலே விட்டுட்டு பேய் பேய்னு பயப்படுறது தவறு. பேய் இருக்கு இருக்குன்னு பயப்படுறதை விட பேய் இல்லை பேய் இல்லைன்னு தைரியத்தை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாரையும் தைரியசாலியாக மாற்றினார். குழந்தைங்களே, யாராவது உங்களுக்கு பேய் இருக்குன்னு சொன்னால், பேய் என்னைக்கு என் கண் முன்னாடி வருதோ அப்போ தான் நான் நம்புவேன்னு சொல்லுங்க. பேய் எப்பவும் குழந்தைங்க கிட்ட வராது, ஏன்னா குழந்தைங்க ரொம்ப தைரியசாலிக. குழந்தைங்களே, பேய் இருக்கு, அது வந்து ராத்திரி எல்லாரையும் கொல்லும்னு படம் எடுத்து தான் அந்த திரைப்படம் வியாபாரம் ஆகும். அதனால் அந்த மாதிரி திரைப்படங்கள் கற்பனையாக எடுக்கிறாங்க. நீங்கள் அதை பொழுதுபோக்கு திரைப்படமாக பார்க்கணுமே தவிர, அது உண்மையான பேய் நேரில் போய் படம் பிடிச்சு திரைப்படமாக எடுத்திருக்காங்கன்னு நம்பக்கூடாது. அப்படி உண்மையாகவே பேய் இருந்துச்சுன்னா கடவுளும் கண்டிப்பாக இருப்பார். தினமும் நம்மளை பாதுகாக்கவே இருக்கிற கடவுள் உண்மையாகவுமே இருந்தாருன்னா, இந்த பேய்களை எல்லாம் ஒரே அடி அடிச்சுட்டு அங்கிட்டு போ பேயேன்னு துரத்தி விட்டுருவாரு. புரிஞ்சுதா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.